கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு சிறந்த மனிதனை நாம் இழந்துவிட்டதாகவும், திரையுலகம் அரசியல் கட்சி மட்டுமல்லாது மொத்த தமிழகமே கேப்டனை இழந்துள்ளதாக அமமுக நிர்வாகி சி ஆர் சரஸ்வதி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். கேப்டன் விஜயகாந்த்ங்கிற ஒரு நல்ல மனிதரை நம்ம இன்னைக்கு வந்து உண்மையிலே இழந்துட்டு நிற்கிறோம். திரையுலகம் மட்டுமல்ல, தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள். ஏன்னா அப்படி ஒரு அருமையான மனுஷன். அதாவது நான் புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எப்பவுமே தொண்டர்கள் கூட ரொம்ப கனெக்டடா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க நடிக்கிற காலத்துல கூட பாத்தீங்கன்னா தலைவர் சொல்லுவாங்க, தலைவர் என்ன எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன சாப்பாடு வருதோ அது கடைசி டெக்னீஷியன் வரைக்கும் அவங்க சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய தலைவர். அந்த வழியில் நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவர் கூட நடிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். தனக்குன்னு ஒரு கேரவன் வேணும்னு கேட்கறதோ, இல்லை தனக்கு ஒரு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் ஷூட்டிங் வந்துட்டாருன்னா எல்லாரோடையும் கலகலன்னு பேசுவாரு, எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிடுவாரு, டெக்னீஷியன்ஸ் என்ன சாப்பிடுறாங்கன்னு போய் பார்ப்பாரு. பேர்பட்ட ஒரு மாமனிதர், ரொம்ப யதார்த்தமான மனிதர். தன் மனசுல பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர். ஏதோ வீடிங் ப்ராப்ளம் இருக்கு, கேப்டன் திருப்பி வந்துருவாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எலெக்ஷன் டூருக்கு வருவார். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தா போறோம்னு நினைக்கிற தொண்டர்கள் தானே அவருடைய தொண்டர்கள். அந்த மாதிரி வருவார்னு நினைச்சோம், ஆனா காலம் அவரை கூட்டிட்டு போயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய இழப்பு அவரோட குடும்பத்துக்கும், அவரோட ரசிகர்களுக்கும், திரையுலகத்திற்கும். உண்மையிலேயே மிகப்பெரிய இழப்பு.